மக்கள் அனைவருக்கும் நடமாடும் மென்சக ஆசிரியர்கள் தெய்வங்கள் அவர்களுக்கும் நலன் விரும்பிகள் அனைவருக்கும் இந்நேர வணக்கம். நாம் எமது மாவட்ட ரீதியாக எமது இலங்கை ரீதியான சங்கங்களின் நிர்வாகங்களிலிருந்து சில முடிவுகள் நாங்கள் வந்து இங்கு எடுத்து இங்குள்ள கல்வி அதிகாரிகள் ஊடாக ஒரு தீர்வுகள் எங்களுக்கு கிடைக்கப்பெற வேண்டுமென்று சில கோரிக்கைகளை நாங்கள் ஆராய்ந்துள்ளோம். அந்த வகையில் இந்த கோரிக்கைகளை இப்போது நான் சமர்ப்பிக்கின்றேன். இலங்கை முன்பள்ளி ஆசிரியர் சங்கம் கிளை வடமாகாணம் திரு லேன இளங்கோவன் சார் பிரதம செயலாளர் வடமாகாணம். வடமாகாணத்திலுள்ள முன்பள்ளிகளுக்கான தேவைகள், முன்பள்ளி ஆசிரியர்களுடைய கல்வி தகமைகள், மாதாந்த கொடுப்பனவுகள், ஓய்வூதியம், முன்பள்ளி தேவைகளும் முகாமைத்துவ குழுவும், முன்பள்ளி கட்டடங்கள் காணிகள் பற்றிய தீர்மானங்கள் எடுத்தல், கருத்தரங்கு செய்யும்போது வடமாகாணத்தில் உள்ள முன்பள்ளி ஆசிரியர்கள், முன்பள்ளி நிர்வாகிகள், கல்வி திணைக்கள பிரதிநிதிகள், கோட்டம் வலயம் பிரதேச சபை பிரதிநிதிகள் வருகை தருவது சிறந்தது, கருத்தரங்குகள் விடுமுறை நாட்களில் ஏற்பாடு செய்தல் நன்று, ஆசிரியர்களுக்கான நிரந்தர நியமனம், பெண் தலைமை கொண்ட ஆசிரியர்கள் நிலை, விசேட தேவைக்குரிய மாணவர்கள் நிலை, முன்பள்ளி பிள்ளைகளுக்குரிய கற்றல் சூழல், இது வந்து எங்கட ஒவ்வொரு மாவட்டங்களுக்கிடையிலான ஒவ்வொரு சங்கங்களிலிருந்து நாங்கள் ஆராய்ந்து எடுக்கப்பட்ட தீர்மானங்கள். நான் இந்த இடத்துல ஒரு நிமிஷம் வினயமாக கேட்பது என்னவென்று சொன்னால், எமது கல்வி பிரதிநிதிகள் இங்கு வந்து எங்களுக்கு ஒரு வழிகாட்டிகளாகவும் ஒரு இலக்கு நோக்கி எங்களை பயணிக்கிற ஒரு நடமாடும் தெய்வீக கல்வி மான்களாக இங்கு வீற்றிருப்பது மிகவும் மகிழ்ச்சியை தருகின்றது. அந்த விதத்தில் எமக்கு நாங்கள் கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கு உட்பட்ட ஆசிரியர்கள் சேவை நிலையிலிருந்து இன்றும் ஒரு சேவையாகவே ஒரு கோயில் தொன்றாகவே எமது சேவை நிறைவேற்றி கொண்டு நாங்கள் வருகின்றோம். அந்த வகையில் எங்களை விழித்தெழுந்து பார்ப்பதற்கென சில கல்விமான்கள் முன்வந்த நிலையை நாங்கள் ஒருபோதும் மறக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. அந்த நிலையில் எங்களுக்கு உண்மையிலேயே எமது ஆறுதலின் தந்தை சொல்லுவர், வடலிகள் வானுயரும் என்று, அவர் இல்லாத போதிலும் அவர் நினைவுகள் கனவாகும் என்றது இந்த நம்பிக்கையும் உறுதியும். அந்த உருவத்திலே எமக்கு இன்றைக்கு சச்சியான ஐயாவர்கள் எம்மை தொடர்ந்து தோளோடு தோல் குன்று ஒரு ஆணி வேறாக எமது முன்பள்ளி பிரச்சனையை பற்றி பிடித்திருக்கின்றார். அந்த வகையில் எமக்கான தீர்வு வெகு விரைவில் கிட்டும் என்றதில் ஒரு ஐயப்பாடும் இல்லை, மாற்றமும் இல்லை என்பதை இந்த இடத்தில் ஆணித்தரமாக நான் உரைத்து நிற்கின்றேன். எனவே இந்த இடத்தில் வீற்றிருக்கும் கல்விமான்கள் அனைவரும் சேர்ந்து உமது பிரச்சனைகளை ஆராய்ந்து உமக்கொரு நிரந்தர நியமனம், நிரந்தரமான அரச சலுகைகள், அங்கீகாரங்கள் கிடைக்கப்பெற வேண்டுமென்று நீங்கள் எங்களோடு சேர்ந்து உழைப்பீர்கள் என்ற நம்பிக்கையில் நான் இந்த இடத்தில் அகில இலங்கை ரீதியாகவே இந்த செய்தியை ஆணித்தரமாக பதிக்கின்றேன். அந்த வகையில் அனைவருடையும் மீண்டு நான் அவர்களுக்காக எனது தலை வணங்கி மீண்டும் விரயமாக கேட்டுக்கொண்டு எமது மகுட வாக்கியம் என்றைக்கோ ஒரு நாள் நிறைவேறும், ஆறுதல் தந்தையின் கனவும் நிறைவேறும் என்று சொல்லிக்கொண்டு அனைத்து ஆசிரியர்களும் வடலிகள் வானுயரும், வடலிகள் வானுயரும்,
மடலுகள் வானுயரும் என்று கேட்டு என ஒரே நிறைவு செய்கின்றேன். நன்றி.